हाय फ्रेंड्स वनकम इनकी टीएनपीसी और मुख्यमान नोटिफिकेशन वेटर अभी नोटिफिकेशन अब आर्किटेक्चरल असिस्टेंट आर प्लानिंग असिस्टेंट अभी पोस्टान वेकेंसी वह मोतमें पाती नाल वेकेंसी अप्ले पड़क लास्ट डेट 23/10/2021 ओके अद्ले नोटिफिकेशन युद्ध मुख्यमान नोटिफिकेशन अब नाम वो अत पाकल नोटिफिकेशन पाती एलिजिबिलिटी अब बीई सिविल इंजीनियरिंग मुड़चर अभी आर्किटेक्चरल इंजीनियरिंग आर्किटेक्चर முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இன்னும் நிறைய எலிஜிபிலிட்டி போட்டுருக்காங்க சோ இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்க இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நாலு போஸ்ட் தான் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இது அப்ளை பண்ணாம இருக்காதீங்க சோ இதற்கான எல்லாமே வந்து সিলেবাস எலிஜிபிலிட்டி எல்லாமே டிஎன்பிசி வெப்சைட்ல இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க சோ பார்க்காதவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் போய் பாருங்க ஓகேங்களா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்கு ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அப்படினா இப்போ வந்து போன ஆனுவல் பிளானர் எடுத்து பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 15வதா இருக்குது மே மாதம் தோராயமாக வரும் அப்படினு சொல்லி போட்டுருந்தாங்க ஓகேங்களா இந்த 15வது நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்து 16வதா இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் பாருங்க கம்பைண்ட் சிவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 ஓகேங்களா குரூப் 2 குரூப் 2 ஏ ரெண்டு கம்பைன் பண்ணி வரக்கூடிய அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் அடுத்து 16வதா இருக்கக்கூடிய नोटिफिकेशन ओके पदनेंजाव नोटिफिकेशन विटिटांगे सो कंडिप्पा अडुत्तु पदनारावद नोटिफिकेशन एंद टाइम वेणालुम वरलाम ओके नालिक्कुम वरलाम नालानिक्कुम वरलाम इंद मासत्तुलयुम वरलाम सो अडुत्त मासत्तुलयुम वरलाम अदनाल कंडिप्पाग இப்போ வந்து கண்டிப்பா அடுத்த நோட்டிஃபிகேஷன் குரூப் 2 தான் இருக்க போகுது சோ இப்போ உங்களுக்கு நல்ல தெளிவா தெரியும் ஏன்னா அந்த ஜியாலஜி சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க சோ 15வது நோட்டிஃபிகேஷனும் 13வது இது ஏற்கனவே வெளியிட்டாங்க 15வதும் இன்னைக்கு வந்திருச்சு சோ அடுத்து 16வது நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படினா கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 2A ஓகேங்களா இந்த குரூப் 2 2A எக்ஸாம் தான் அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இருக்க போகுது ஸோ இதற்கு மேலேயும் நீங்கள் வந்து மெத்தனமாக இருக்க வேண்டாம் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக குரூப் 2 2A தான் அதனால் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பதட்டம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் சரியாக இருக்கும் அதனால் நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னால் உங்களுடைய ஃபுல் சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதற்கு மேலேயும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலதாமதம் செய்யாதீங்க ஓகேங்களா என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி சிலபஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் அந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணுறக்கும் சரியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இன்னும் 1 மாதங்களுக்குள்ளாக கண்டிப்பாக குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சும்மா குர்ட்டா வாக்கில் நம்ம வந்து சொல்ல கிடையாது ஒரு குத்துமதிப்பாகவும் சொல்ல கிடையாது நம்மளுடைய போன வருஷம் இந்த 2021ல வெளிவந்த ஆனுவல் பிளானர் எடுத்து பாருங்க ஏன்னா 15வதா இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்துருச்சு அடுத்து 16வது நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது ஸோ அதற்கு வந்து நாளைக்கும் வரலாம் இன்னும் 1-2 நாள்லையும் வரலாம் இந்த மாதங்களுக்குள்ளாகவும் வரலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ குயிக்காக உங்களுடைய சிலபஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரிவிஷன் அது மாதிரி போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து நல்ல ரேங்க் எடுத்து நல்ல டாப்பராக வர முடியும் ஓகேங்களா நீங்கள் பாரில் பாஸ் பண்ணி ஏதோ ஒரு சுமாரான டிபார்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃபே வேஸ்ட் ஆயிரும் ஸோ நமக்கு தேவை டாப் லெவலில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா நம்ம வந்து நல்ல ஸ்டேட் டாப்பராக வரணும் ஓகேங்களா அதற்கான எய்ம் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சுமாரான டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ப்ரொமோஷன் எல்லாமே ரொம்ப லேட்டாக இருக்கும் உங்களுடைய லைஃபே வேஸ்ட் ஆயிரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்க குரூப் 2ல ஜாப் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல டிபார்ட்மெண்ட்டாக எடுங்க அப்படின்னீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து செட்டில் ஆக முடியும் ஓகேங்களா குரூப் 2ல ஏதோ ஒரு கடைசியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் வரைக்கும் 15 வருஷம் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து குயிக்காக நல்லா டாப்பராக வரக்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல போஸ்ட் எடுங்க ஓகேங்களா சும்மா ஏதோ ஒன்று பாரில் பாஸ் பண்ணி ஏதோ ஒரு போஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் படிக்காதீங்க ஸ்டேட் லெவலில் நம்ம டாப்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்